கோவை ஈசா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய ஆதிசயோகி சிலை அகற்றப்படுமா இடிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்படுது. அதற்கு சார்பாக தமிழக அரசு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடுத்திருக்கக்கூடிய பதில் என்ன? இந்த வழக்கு யாரால் தொடுக்கப்பட்டது? 2017 மலைவாழ் கிராம மக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மலைவாழ் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முத்தம்மாள் அப்படிங்கிறவங்க தொடுத்த வழக்கு இவ்வளவு நாள் இவ்வளவு ஆண்டு காலம் இழுத்தடிக்கப்படுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? வழக்கு தொடுத்த முத்தம்மாளை ஈசா யோகா மையம் சார்பாக மிரட்டப்பட்டதா? சத்குரு ஜக்கிவாசுதேவ் மீது ஆதரவாக செயல்படக்கூடிய நபர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள், ஆனால் அவர் ஒரு கஞ்சா குடிக்கி அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை தொடர்ந்து கோவையில் இருக்கக்கூடிய 1970 காட்டூர் B3 போலீஸ் ஸ்டேஷன் பதிவு செய்த வழக்கினுடைய தற்போதைய நிலை என்ன? இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சந்திராயன் 3 தொடர்ந்து நம்ம தொடுக்கக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி ஏற்கனவே பெட்டிஷனாக இருந்து அதை வழக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த வழக்கு பல காலங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. விசாரணை அடுத்தடுத்த ஹியரிங்கை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போது அந்த வந்திருக்கக்கூடிய வழக்கு அப்படிங்கிறது பழங்குடியின பாதுகாப்பு சங்க தலைவர் முத்தம்மாள் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கில் தமிழக அரசு என்ன பதில் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஈசா யோக மையத்தில் இருக்கக்கூடிய 112 உயரம் கொண்ட ஆதியோகி சிலை தடையில்லாத சான்றிதழ் நாங்கள் கொடுக்கல, அது கட்டுறதுக்கு அனுமதியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தடையில்லாத சான்றிதழ் அப்படிங்கிற ஒரு விஷயம்னால அந்த ஆதியோகி சிலை வனப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இது நடக்குமா? இதுதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்டினாக வைக்க வேண்டியது. சரி, தடையில்லா சான்றிதழ் இப்போ வாங்கலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்களா? அப்போது தமிழக அரசு வனப்பகுதியில் ஆதியோகி சிலை அமைக்கப்படும் போது 2017 பிரதமரே வந்து திறந்து வச்சாரு. அப்போது தமிழக அரசு அதுக்கு அனுமதி கொடுக்காம தான் பிரதமர் நரேந்திர மோடி அதை திறந்து வச்சாரா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும்ல, இதுக்கான பதிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். 2017 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க வர்றதுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த பெட்டிஷனே வந்து உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் ஆகுது. அன்றைக்கு தேதிக்கு அது பெரிய அளவில் பேசு பொருளாகவும் இருந்தது. அப்போது ஹைகோர்ட்டில் அவங்க தாக்கல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, பெட்டிஷனில் சொல்லப்பட்ட விஷயங்கள், 2010 எலஃபண்ட் டாஸ்க் கமிட்டி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இது யானையினுடைய வலசை தடம், இதில் மலைவாழ் மக்கள் வாழ்கிறதுக்கான இடம், ரெண்டாவது இது வனப்பகுதிகள் இருக்கக்கூடிய இடம், யானைகள் உள்ளிட்ட மிருகங்கள் வன விலங்குகள் வாழக்கூடிய இடம், இங்கே கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சொன்ன பெட்டிஷன். அந்த பெட்டிஷனுக்கு உள்ளேயே உள்ள அடுத்தடுத்து வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, நொய்யல் ஆற்றினுடைய நீர்பிடிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய பொலுவம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய 3 ஏக்கர் நிலம்ங்கிறது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு ஈசா யோகா மையத்தால். அது மட்டும் கிடையாது, 109 ஏக்கர் வந்து ஈசா யோகா மையத்தால் களவாடப்பட்டிருக்கு, அதை சுற்றி வேலி அடிச்சிருக்காங்க, யானைகளுடைய வலசை பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு, யானைகள் போகிறதுக்கு இடம் இல்லாமல் துதுக்கியை வச்சு சுவத்தை வந்து முட்டி முட்டி மோதிக்கிட்டு இருக்கு, அதுக்கு வழிவிடுங்க கொஞ்சம் அப்படிங்கிறது தான் அந்த பெட்டிஷனுடைய நோக்கம். இந்த பெட்டிஷன் போட்டதுக்கு பிறகு தொடர்ந்து கிட்டத்தட்ட 2017 6 காலம் இந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்த ஹியரிங்கை நோக்கி. ஆனால் அதுக்குள்ளே 6 பிரம்மாண்டமாக மகா சிவராத்திரியை 12 45 dB மேலே சவுண்டு வச்சு சமந்தாலேருந்து இப்போ காவாலா பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்களே தமன்னா வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு கோவை ஈசா மையத்தில் விழா வந்து நடுராத்திரியிலேருந்து இரவு முழுவதும் நடக்கும். அதை எதிர்த்து பூ உலகின் நண்பர்களுடைய வெற்றி செல்வன்கிற வழக்கறிஞர் தொடர்ந்து சென்னை ஹைகோர்ட்டில் பெட்டிஷன்லாம் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மகா சிவராத்திரி நடக்கக்கூடிய விடயங்களும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய திரை உலக சேர்ந்தவர்கள் சென்னை தாண்டி கோவையில் வந்து படையெடுத்து போய் அந்த மகா சிவராத்திரியை சிறப்பிக்கக்கூடிய நிகழ்வுகளும், பெரிய அளவிலான சவுண்டு காட்டுக்குள்ளே கேட்கும், வன விலங்குகள்லாம் என்னடா ஆச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரண்டு ஓடக்கூடிய நிகழ்வுகளும் 6 காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு, அது எதுவுமே தடுத்து நிறுத்தப்படையில. இது எல்லாமே தமிழக
அரசு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலாம், ஆனால் இதை விரும்பக்கூடிய மக்களும் இருக்காங்க. மகாசிவராத்திரியை செலிப்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க, ஆன்மீகத்தை தாண்டி இதுக்குள்ள அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நமக்கு இதில் இந்த பார்வை அந்த பார்வை அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாக பேசப்படக்கூடிய விஷயங்களையும் ஆதாரங்களையும் மட்டுமே மக்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். இப்போ என்னென்னா, இதை வச்சு கட்டடங்கள் வந்து அங்கே கட்டக்கூடாது அப்படின்னு ஆர்டர் இருந்தாலும், சென்னை ஹைகோர்ட்டில் ஆதியோகி சிலை அமைத்த ஈசா யோகா அமையத்தினுடைய அந்த ட்ரஸ்ட்டு சார்பாக தாக்கல் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஹரிகரன் அப்படிங்கிறவர் ரெண்டு சர்வைவர் நம்பர் வந்து அன்னைக்கே வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கார். அந்த ரெண்டு சர்வைவர் நம்பரை வச்சு தான் நாங்கள் கட்டடங்களே கட்டியிருக்கோம். இந்த கட்டடங்கள் முறையாக கட்டப்பட்டது அப்படிங்கிறது அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட். ஆனால் 18/8/2023 ஊர் சைடில் தாசில்தார் கொடுத்துருக்கக்கூடிய கடைசி சைன் வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் தடையின்மை சான்றிதழ் எதுவுக்கும் கொடுக்கல, தடையில்லா சான்றிதழ் கொடுக்கல, அந்த ஆதியோகி சிலையை இடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட். இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரெண்டு தரப்புலையும் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சென்னை உயர்நீதிமன்றம் ஃபைல் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. இப்போது இந்த அந்த இடத்துல கட்டடங்கள், ஆதியோகி சிலைங்கிறது 112 உயரத்தில் இருக்கக்கூடியது, ஒரு வனவிலங்கு ஏரியாவில் வனப்பகுதியில் எதுக்கு அவ்வளோ பெரிய சிலை அப்படிங்கிற யதார்த்தமான கேள்வி எல்லாருக்குள்ளேயும் எழும். ஆனால் இது ரெண்டாவது இன்னொரு விஷயம், நொய்யலாற்றினுடைய நீர்பிடிப்பு பகுதியை பாதுகாக்கணும். இப்படி அதிகமான அளவில் கட்டடங்கள் கட்டிடும்போது இயற்கை வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்கதா செய்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ரம்யமான பகுதியில் இந்த கட்டடங்களில் வந்து ஒரு அமைதியாக தியானம் பண்ணுறதுக்கு சிறந்த இடமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்காங்க. இப்போது இந்த ஆதியோகி சிலையை அமைச்சிருக்கக்கூடிய அதனுடைய நிறுவனர், ஈசா யோகா மையத்தினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய சத்குரு ஜக்கி வாசுதேவ், இவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவருடைய பேர் கிட்டு அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறது தான் அவருடைய பேரா, ஜாவா வாசுதேவன் அப்படிங்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக தன்னுடைய வெளியே நம்ம நார்த் இந்தியா சைட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர், ஜாவா பைக் அதிகமாக ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர், ஊர் ஊராக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர். அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் ஆன்மீகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மச்சரியம் தான் முக்கியம் அப்படிங்கிற வார்த்தையை வலியுறுத்தி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு குழந்தைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க, அவருடைய மனைவியினுடைய மரணத்தில் மர்மம் இருக்குது அப்படிங்கிறாங்க, அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விவாதங்களும் பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்குது. ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1970 கோவை மாவட்டத்தில் இவர் அவருடைய நண்பரும் இவரும் சேர்ந்து தான் வந்து சைக்கிள் ரிக்ஷா ஓட்டக்கூடிய வேலையையும் கஞ்சா விற்கக்கூடிய வேலையும் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான புகாரும் பதிவாயிருக்கு. 1970 கஞ்சா கேஸ் ரிலேட்டடாக காட்டூர் B3 போலீஸ் ஸ்டேஷனில் அவர் மேலே வழக்கும் ஒன்று பதிவாயிருக்கு. அந்த கிட்டுங்கிற கிருஷ்ணமூர்த்தி ஜாவா வாசுதேவன் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கு அப்படிங்கிறது இன்னமும் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 13/12/2011 இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடந்தது கோயம்புத்தூரில். அப்போது அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் மேலே வந்து வழக்கெல்லாம் பதிவு செஞ்சுருக்கீங்களே, நீங்கள் வந்து கஞ்சா விற்பனைலாம் பண்ணியிருக்கீங்களே, இப்போ என்ன புதுசாக யோகாலாம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு 2011 அவர் மேலே இப்போது அவர் ரொம்ப பெரிய அளவில் ஃபெமிலியர் ஆகலை, பட் வந்து அவரை தன்னுடைய தளத்தை நிறுவிட்டார், யோகா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குவஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ப்ரெஸ் மீட்டில். அப்போது கேள்வி கேட்ட செய்தியாளரை வெளியில் தூக்கிட்டு போய் கும்மா குத்து குத்தி அவருடைய கையெல்லாம் வந்து வலது கையெல்லாம் முறிச்சிருந்தாங்க. அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. விவரம் வந்து சென்னை வரைக்கும் வந்துச்சு, செக்ரட்டேட் வரைக்கும் போச்சு. ஆனால் கடைசியில் ஈசா யோகா மையத்தினுடைய அந்த நிறுவனராக இருக்கக்கூடிய சத்குரு ஜக்கி வாசுதேவ் மேலே எந்த விதமான வழக்குகளும் பதிவு செய்யப்படவே இல்லை. அது ரொம்ப பேசி சுமூகமாக முடிச்சுக்கிட்டாங்க. தொடர்ந்து சத்குரு ஜக்கி வாசுதேவ் ப்ரெஸ் மீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக செய்தியாளர்கள் ஒவ்வொரு தடவையும் காத்திருப்பாங்க. ஆனால் அந்த கேள்விகள் எதையுமே எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டு தன்னுடைய ஆன்மீகத்தில் மட்டுமே நாட்டம் செய்யக்கூடிய வகையில் இங்கிலீஷ்லையும் ஹிந்தியிலையும் மற்ற மொழிகள்லையும் பேசி மக்களை எளிமையாக கவரக்கூடிய ஒரு தோரணையை உண்டாக்கி தாடிக்குள் ஒரு ரகசியம் வச்சுருக்காரு, வாய்மொழியை சுத்தமாக வச்சுருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதியோகி சிலைக்குள்ளே எவ்வளவு இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் தெரியாத ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு தேதிக்கு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் மேலே ஒரு ஏகப்பட்ட புகார்கள் இருந்தாலும் அவர் மீதான ஒரு அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயமும் மக்கள் மத்தியில் இருக்குது. இவர் வந்து யோகா சொல்லிக் கொடுக்குறவர் அப்படின்னு இவரை நம்பி வந்து என்னென்னா, கோவை ஈசா யோகா மையத்துக்கு குடும்பத்தோடு போய் யோகா பண்ணுறவங்கலாம் இருக்காங்க.
2022-23 தொடக்கத்தில் ஒரு பெண் வந்து அங்கிருந்து ஓடி வர்றாங்க, ஈசா யோகா மையத்திலிருந்து கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள். ஆனால் ஈசா யோகா மையத்திலேருந்து எதுக்காக அவங்க பதட்டத்தோடு ஓடி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள், இது எல்லாமே ஈசா யோகா மையத்திலேருந்து வெளியில் வந்து பதட்டத்தோடு ஓடி வந்து ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்களா இல்லை கொலை செய்யப்பட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. ஈசா யோகா மையம் அப்படிங்கிறது ஒரு மர்மமான ஒரு இடமாகவே இருக்குது. உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆதியோகி சிலைங்கிறது வச்சுட்டாங்க, அதை சுற்றியும் கட்டடங்கள் தொடர்ந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, யானைகளுடைய வழித்தடங்கள் பாதிக்கப்படுது, மிருகங்கள் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு, நொய்யலாற்று பகுதியில் இருக்கக்கூடிய நீர்வழி தடங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, மலையோரத்து கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பெட்டிஷன் ஃபைல் பண்ண முத்தம்மாள் வந்து மிரட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியாகிட்டே இருக்கு. ஆனால் ஈசாவினுடைய அந்த நிறுவனராக இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவ் வந்து நாடாளுமன்றம் வரைக்கும் அவருக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது பறந்து விரிந்து கிடக்கு. பிரதமரே நேரடியாக வந்து ஆதியோகி சிலையை திறந்து வச்சதுனால தமிழக அரசு, மாநில அரசு, சுயாட்சி கேட்கக்கூடிய அரசு, சமூக நீதி பேசக்கூடிய அரசு இன்னைக்கு சத்தமே இல்லாமல் ஈசா யோகா மையம் எங்களுக்கு தடையில்லா சான்றிதழ் நாங்கள் கொடுக்கலைங்கிற ஸ்டேட்மெண்ட்டோடு நிற்கிது. ஆனால் தடையில்லா சான்றிதழ் கொடுக்கல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் தாசில்தார்களும் கலெக்டர்களும் அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அடுத்த கட்ட நடவடிக்கையாக அங்கே இருக்கக்கூடிய டிடிசிபி அப்ரூவலே அந்த இடத்துல கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இது அப்பையிலேருந்து பேசுபொருளாக இருந்தது. ஸோ டிடிசிபி அப்ரூவலே இல்லாமல் எப்படி கட்டடங்கள் கட்ட முடியும்? அப்போ கட்டப்பட்ட வனப்பகுதிக்குள்ளே இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக வனப்பகுதியில் போய் நீங்கள் வாட்டுக்கு ஒரு இடத்த வாங்கி இந்த இடத்துல கட்டடம் கட்டிட முடியுமா? அதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது? வனப்பகுதியில் கட்டடமே கட்ட முடியாது. ஏன் அப்படின்னா காட்டு விலங்குகள் வந்து போகக்கூடியது. அப்போ அந்த இடத்துல எப்படி கட்டடம் கட்ட முடியும்? இந்த சாதாரணமான கேள்விகள், எளிமையான கேள்விகள் ஏன் அரசுக்கு புரியலை? அப்போ ஆதியோகி சிலை இடிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி. தடையில்லா சான்றிதழ் கொடுக்கல அப்படிங்கிறாங்க, டிடிசிபி அப்ரூவல் இல்லைங்கிறாங்க, கட்டடம் கட்டுறதுக்கு வனப்பகுதிக்குள்ளே அனுமதியே கிடையாது. ஸோ எலிஃபண்ட் டாஸ் கமிட்டி 2010 போட்ட உத்தரவும் வந்து இதைத்தான் சொல்லுது. வழக்கறிஞர்கள் பூவுலகின் நண்பர்கள் வெற்றி செல்வனும் தொடர்ந்து வழக்கு வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போ ஆயோகி சிலையை வந்து இடிக்கணுமா இடிக்கக்கூடாதா, ஆதியோகி சிலையை நம்ம கும்பிடலாமா வேணாமா, ஆதியோகி சிலை வனவிலங்கு பகுதிகள் வாழக்கூடிய இடத்துலேருந்து அப்புறப்படுத்தலாமா வேணாமா, இல்லை அப்படியே இருந்துட்டு போட்டுமா? ஈசா யோகா மையத்தை பற்றிய உங்களது பார்வை என்ன கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கு. அடுத்து மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.